ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கோ ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான சாம்பார் இட்லி தோசைக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பட்டை தக்காளி, இதுக்கு பட்டை தக்காளி தான் நல்லாயிருக்குங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை கழுவி குக்கரில் போட்டுடலாம், கூடவே தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாங்க. நம்ம இந்த சாம்பாருக்கு புளியெல்லாம் ஊற்றுறதில்ல, அதனால் பட்டை தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு, இப்போ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. பருப்பு, கிழங்கு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் கூடவே கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஊற்றிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. நல்லா கொதித்ததுமே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அலசிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி தோசைக்கு இந்த சாம்பார் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.